Tutas Tamil channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல க்ரீமியான 2 மினிட் சுண்டல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स. இன்னைக்கு பச்சை பயிரல ஒரு க்ரீமியான ஒரு சுண்டல் செய்யலாம். அந்த சுண்டலுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லலாம். பார்க்கலாம். பச்சை பயிர நல்லா வேக வச்சி நான் உப்பு போட்டு ஒரு 3 விசில் போட்டு வேக வச்சி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் போல pepper எடுத்துக்கேன். இது வந்து பீசா சீசனிங். இது வந்து பச்சை மிளகாய் குட்டியா நல்லா கட் பண்ணி எடுத்துக்கேன். பூண்டு அது நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கேன். கொத்தமல்லி தேவையான அளவுக்கு உப்பு நான் இதல உப்பு போட்டு வேக வச்சு தான் எடுத்து வச்சிருக்கேன். சீஸ் கொஞ்சம் வெங்காயம் ஒரு 1/2 lemon. இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கோம். அந்த பவுல்ல கொஞ்சம் lemon juice எடுத்துக்கலாம். வெங்காயம் கொத்தமல்லி பீசா சீசனிங் பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் மிளகு இதல வந்து மைனஸ் ஆட் பண்ணுவாங்க என்கிட்ட வெஜ் மைனஸ் இல்ல நான் வெஜ் தான் வச்சிருக்கேன் சோ அதனால நான் ஆட் பண்ணல நீங்க ஆட் பண்ணுங்க நல்ல க்ரீமியா கிடைக்கும் இத சீஸ் வந்து நல்ல பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் இத நல்லா mix பண்ணிக்குவோம் இதுக்கு அப்புறம் இந்த பச்சை பயிரை ஒரு panல வச்சி கொஞ்சம் நல்லா நம்ம fry பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்புல ஒரு pan வச்சிடலாம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்குவோம் ஆயில் ஹீட் ஆகட்டும் இப்போ இது வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ இத நம்ம போட்டு நல்லா கொஞ்சம் fry பண்ணிக்கலாம் இதுல இருக்கிற தண்ணி வந்து அப்சர்வ் பண்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா fry பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதல ஃபுல்லாவே தண்ணி ஃபுல்லாவே dry ஆயிடுச்சு நம்ம ஊத்துன எண்ணெயும் இல்ல இப்போ நல்லா கொஞ்சம் சூடாவே இந்த கலக்கி வச்சிருந்த அந்த panல சூடா போட்டுக்கலாம் ஏன் சூடா போடுறோம்னா இதல இருக்கிற சீஸ் அப்பதான் melt ஆகும் இத ஃபுல்லா நல்லா வந்து கிளறிக்கலாம் மைனஸ் போட்டாக்கா இன்னும் நல்லா க்ரீமியா இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் க்ரீமி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்